என்ன பாச்சு ஏதோ அடக்க மாட்டிருக்கு பாக்கறேன் தம்பி தம்பி கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க இவ்வளவு பேர் வண்டியை கட்டிட்டு போறீங்களே இந்த பக்கத்துல ஏதாவது திருவிழாவா ஐயா 20 வருஷத்துக்கு முன்னாடி 18 பட்டிக்கு ஒரு தனி மனுஷருக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்தது அது தீர்ப்பாகாமலே நின்னு போச்சு அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க அத தெரிஞ்சிக்கத்தான் 18 பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போறது போயிட்டு இருக்கோம் ஆமா அத தீத்து வைக்க போறது யாரு இது கூட தெரியாதுங்களா பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டர் டேய் விவரமா சொல்லணும்டா சின்ன கவுண்டர் பாரம்பரியம் இருக்குங்களே பால்ல கலந்த சக்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பாரம்பரியம் அதுலயே சின்ன கவுண்டர் இருக்காருங்களே கடிகாரத்தை பார்க்காமலேயே மேல சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு ஐயா இவ்வளவு எதுக்குங்க சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும் சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குவீங்க பாப்பா வா மகாலிங்கம் போர்ட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும் பதினஞ்சு வருஷமா இருண்டு கிடந்த இந்த 18 பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது பாருங்க கூட்டத்தை ஆமாமா சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா ஐயா 18 பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு சொரணும் இல்லாம இல்ல எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம்னுதா ஆமா ஆமா இன்னைக்கு சக்கர கவுண்டர் தான் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கல என கோயில் எடுத்து பூட்டினாரோ அன்னைக்கே வெட்டு குத்துனா ஆயிருக்கும்ல எவன்டாவ வெட்டு குத்து பத்தி பேசுறவ எதிரில நின்னு பேச யோகியத இல்லாதவங்க எல்லாம் இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அதான் மச்சான் அப்பவே சொன்னேன் இவங்க பஞ்சாயத்துல நமக்கு வேணா கோர்ட்டுக்கு போலாம்னு நம்ம 18 பட்டிக்கும் கோர்ட்டு இந்த ஆலமரத்தடி பஞ்சாயத்து தான் இங்க கொடுக்கிற தீர்ப்ப மீறி எவனும் இது வரைக்கும் எந்த கோர்ட்டுக்கும் போனதில்ல ஏன் சின்ன கவுண்டர் வந்துட்டாருங்க சின்ன கவுண்டர் வராரு ஐயா வராரு எல்லாருக்கும் வணக்கம் தலைமுறை தலைமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுத்து கொடுத்த கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்துருக்கீங்க 18 பட்டி ஜனங்களை என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த இந்த மண்ணு மேல சத்தியமா சொல்றேன் வழக்கு ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்ல தம்பி 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்டிக்காரம் ஆகாளி அம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பார் தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக தன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுப்பித்தி போட்டாரு உங்க மச்சான் கும்பாபிஷேக தன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலையே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா தங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நரசம்மா பேருக்கு கிரயம் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்றாருங்க ஆனா அது புறம்போக்கு நடந்த தம்பியோ யோ அதான் பிரச்சனைங்க அது முடிவாக எப்படியோ புறம்போக்குனாலும் சொல்லலாம் ஆனா அது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இத பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம் அது நீங்க வாங்கிக்கங்க எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும் வேணா அந்த கட்டின கோயில தோண்டெடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கும்பல கறந்தா பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அதை தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறும் பண்ணக்கூடாது நாங்க ஒண்ணு தகராறு பண்ண வரலையா ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலம்னு சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு அந்த இடம் இவ பேர் தான் இருக்குங்கிற நிறைய பத்திரத்தை கொடுற படிக்கட்டும் வேடிக்கை பாரு இந்த படிச்சு காட்டியா படிங்க என்ன கோவை ஜில்லா காரமடை பஞ்சாயத்து முல்லைப்பாறை கிராமத்தை சேர்ந்த
சுப்பிரமணியன் புதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம். மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலையடி வாரத்திலிருந்து தெற்கே தேவிப்பட்டணம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடி ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள 5 வேலி நிலத்தை கோவில் பாளையம்னர் சுந்தரியம்மாளுக்கு ரூபாய் 20,000 ரொக்கத்துக்கு விற்ற வகையில் முழுத்தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக்கொண்டேன். இப்படிக்கு சங்கரபாண்டிய வாத்தியார் என்னன்னு சொல்றீங்க? சங்கரபாண்டிய வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா? ஆமாங்க தம்பி, அவரே போட்டிருக்காருங்க. ஏ மகாலிங்கம், இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும்? ஒரு 15 வருஷம் போட்டு ஜவ்வில பிடித்திட மாட்டீங்க. என்ன சொன்ன? உண்மை தேவைங்க சார். சும்மாரியா? அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆயிரத்தி 1936 வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். 1937 வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க. இது முதல் தப்பு. சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கிற குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எங்க அப்பா இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அவர் கை நாட்டு போட்டாரே தவிர கையெழுத்து போடல. அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு. இது ரெண்டாவது தப்பு. இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம். இந்த கோயில் நம்ம 18 பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கிறேன். பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸ இந்த பையன் எப்படா 15 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான்? அவரோன்னு உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சரிச்சு இல்லைங்களே. படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டோன்னு தோன்றேன்டுங்க. அப்புறம் பண்ணலாங்க. என்னடா இது, வண்டி எல்லாம் வேகமா வருது. ஆமா, பூச்சி வண்டியாட்ட தெரியுது. வண்டி வடக்கு திருப்பு. சரி, என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க? அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாம தான் உங்க அப்பாரே தூக்கல தொங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்புதான் எடுத்து காட்ட வேணாம். அதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்கோம். டேய், எடுத்து காட்டுங்கடா. ஈசா, இந்த துண்டு மண்ணில் விழுந்தா ஆத்தா மனசு ஒத்துக்காதுல்ல. சரி, பத்திரமா கொண்டு போய் உள்ள. இந்த துண்டை இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம். இந்த துண்டை தோல்ல போட்டனா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம். இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சனா பட்டைய கிளப்ப போறேன்னு அர்த்தம். டேய், ஆ!
பேசா. என்ன? நல்லா சுத்தி பாரு. அடுக்களுக்கு இருந்த போது ஆத்த பார்த்த திட்டு போடும். ஆஹா, சுத்தமா வெளுத்து கட்டணமா இருக்குது பாருங்க. தாத்து முடி சேத்து முடி நல்லழகம் போட்ட முடி மூணு முடிச்செடியோ போட்டவர் போனதெங்கே நான் கருவா முக்கருவா நாலாம் பெறையருவா வெள்ளி புடியருவா தந்தவரே போனதெங்கே நம்ம யாருக்கா காத்துட்டு இருக்கிறோம் பெரிய கவுண்டர்ச்சி ஏன் தனியா அறுவடை பண்ணது நியாயத்துக்காக உத்தரவிட்ட பெரிய கவுண்டரை ஊர் சுடுகாட்டுல போச்சுட்டா பத்தோட பதினொன்னா போயிடுமேன்னு தன்னோட சொந்த நிலத்திலேயே புதைச்சிட்டாங்க பெரிய கவுண்டச்சி புருஷன் போச்ச இடத்துல தன் பாதம் பட்டா கூட குத்தம்னு மண்டி போட்டுக்கிட்டு கதிர் அறுத்து அந்த நிலையில பொங்க வச்சு குடுக்கறாங்க அவங்க அந்த வயல அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கணும் செம்பாழை நெல்லெடுத்து குத்தணும் நாம் பச்சரிசி செம்பாழை நெல்லெடுத்து குத்தணும் நாம் பச்சரிசி ஊரே உன் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி ஊரே உன் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி ஊரே உன் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி அத்தா அத்தா என் ஆசீர்வாதம் பண்ணுங்க மகராசனா இல்லையா அப்பா நினைச்ச தீர்ப்ப நான் தப்பாம சொல்லி போட்டு வந்துட்டேன் விரதத்துக்கு பங்கம் வராம மீதி நல்ல நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ வீட்டுக்கு போ ராசா இப்ப தாண்டா என்ற மனசு குழு குழு இருக்கு வட்டம் கட்டி அடிச்சிட்டு வரேன்னு வண்டியை கட்டிட்டு போனிய இப்ப முட்டி பேந்து போய் வந்து நிக்கிற வெக்கமா இல்ல உனக்கு அவன் இப்படி மச மசன்னு அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான் உங்க அக்காவை கட்டின நாள்ல இருந்து அடிமேல் அடியாவே பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்காக போட்டோ உடைச்சி மெதிச்சு என்னங்க பிரயோஜனம் யார எங்கே எப்படி முடிக்கிறதுன்னு இந்த சக்கரை கவுண்டருக்கு தெரியாதா என்ன அதான்க்கா மச்சம் கோடு போட்டு காட்டினார்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ரோடே போட்டுற மாட்டோம் அதான் உன் கையில போட்டுக்கிறான் நான் உடம்பு இரும்புட எத்தனை ஆள் வச்சாலும் அவனை அடிக்க முடியாது ஆனா அவன் மனசு பூ மாதிரி அதை எப்படி கசக்கிறதுன்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாதா என்ன அப்ப நான் நர்ஸா இருந்தப்போ என் பார்வை உங்க மேல பட்டதோ கொஞ்ச நெஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருந்த உங்க பொஞ்சாதிய எனக்காக கொண்டவராச்சே நீங்க பழைய கதை எல்லாம் ஏன் கலர் மச்சான் பழசோ புதுசோ இப்ப அடிபட்டு வந்து நிக்கிறது நானு இதுக்கு என்ன பண்றது டேய் நீ போடா உங்க மச்சானுக்கு மனசுல அடிபட்டிருக்கு அதுக்கு என்ன மறந்து போடணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் பாட்டி பாட்டி சாரத என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க நான் தான் படிவு அது தெரியுது ராசாத்தி இந்த நேரத்துல எதுக்கு வந்த உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச அவனை வெட்டி போட்டுருவானு நீ ஏன் போய் சொல்லிடுவ போல இருக்கே எங்க அப்பனுக்கு ஏன் தான் இப்படி பயப்படுறியோ இந்த பயம் இன்னைக்கு நேத்துக்கு வந்தது இல்லாத்தா என்னைக்கு என்ற பொண்ணை உங்க அப்பன் கையில புடிச்சு கொடுத்தனோ அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு பாவி மக உங்க அப்பன் கொடுமை தாங்க முடியாம பாதியிலேயே போய் சேர்ந்துட்டா உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் என் நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கிடந்து அடிச்சுக்கும் அது சரி பாட்டி எங்க மாமா இங்க உடனே பாக்கணும் அங்க வார ஆறு வாரதுன்னு மாமா மாமா நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சமல்ல பிள்ளையருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தேன் அதான் இது ஐயோ எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு வரேன் பாட்டி வரேன் மாமா இந்தமா நீ தனியா வரேன்டா இது செய்யறது எல்லாம் பார்த்தா கொக்கால பாக்குற மாதிரியே இருக்குதுயா வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது நம்மதான் அத்தான்